வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை மாவு புட்டு செய்ய போறோம். மாவுல நம்ம லட்டும் செய்யலாம். அந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பின்னாடி செய்யறேன், பாத்துக்கோங்க. அந்த புட்டு எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாம். கோதுமை மாவு புட்டு செய்யறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 மூடி தேங்காய், 1 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு திட்டிக்குதோ தேவையோ அதே போல போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் வெள்ளை சர்க்கரை 20 கிராம் சேர்த்துக்குவோம். அது உடம்புக்கு நல்லது இல்ல, அதனால நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். நம்ம வந்து இனிப்பு எப்ப செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கறது நல்லது, அப்ப ருசி எடுத்து கொடுக்கும். அதனால 1 சிட்டிக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதுல இப்ப எல்லாம் ஒன்னா கலந்து இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம புட்டு பதத்துக்கு பிசையலாம். தண்ணி அப்படியே ஊத்தக்கூடாது, தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். அப்போதான் அந்த புட்டு மாவு இல்லை குழ குழம்பு சப்பாத்தி மாவு போயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தண்ணி. ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது. நம்ம சர்க்கரை போடுறதுனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அது மாதிரி மாவு உதிரியே அந்த மாதிரி இருக்கணும். கட்டி இல்லாத நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நல்லா கட்டிலாம் உடைக்கணும், அதான் மெயின். இல்லைன்னா கட்டி கட்டியாக தான் நல்லா இருக்காது. இப்போ வந்து புட்டு மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த புட்டு மாவு எப்படி இருக்கணும்னா, இப்படி பிடிக்கும் போது இந்த விரலில் இப்படி ஒட்டணும். பாருங்க, இப்படி நிற்கணும். விரலில் பிடிச்சோம்னா இப்படி நிற்கணும், அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இட்லி சட்டில வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக வைக்காம இந்த பாருங்க, இந்த கோட்டு கீழே கால் இது வச்சிருக்கிறேன் நான். ஒரு 2 சம்பு தண்ணி இருக்கும் ஊற்றி வச்சிருக்கிறேன். அது மாதிரி வச்சுட்டு நம்ம அடித்தட்டை வந்து இதில் இது 3 தட்டு இருக்கிற இட்லி சட்டி, நம்ம அடித்தட்டு வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வெந்து வேகிறதுக்கு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உதிரி விடுற மாதிரி போடணும். அப்படியே அள்ளிலையும் வைக்கக்கூடாது, கட்டி மாதிரி இருக்கும். இப்படி உதிரியாக போட்டால் நல்லா காத்தோட்டம் போய் நல்லா ஆவியில் வெந்துடும். அந்த மாதிரி செய்யணும். பாருங்கள், புட்டு மாவு தூள் மாவு மாதிரி இருக்குது. ரொம்பவும் தண்ணி ஊற்றல, ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி இருக்கணும் புட்டுக்கு. ஏன்னா சர்க்கரை போடுறதுனால கொஞ்சம் இலகும், தேங்காய் தண்ணி இருக்கனால இலகும். இந்த மாதிரி கரெக்டாக பிசையணும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மாவு வேகணும். ஆவி வரணும், நல்லா ஆவி வந்தோன்னே எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் நல்லா வேகணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ புட்டு வந்துருச்சான்னு பார்க்கலாம். இது பாருங்க, நல்லா ஆவி வந்துருச்சு. புட்டை எடுத்து மறுபடியும் இந்த கையில் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கணும் வெந்துருச்சான்னு. இதை எடுத்து பார்த்தோம்னா அந்த மாவு அதே மாதிரியே பிடிக்கிற மாதிரி வரும். இது பாருங்க, இதுதான் புட்டு மாவு ரெடி ஆனது. நம்ம இப்போ புட்டு மாவு எடுத்துக்கலாம். புட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி கட்டி இல்லாத திரும்பவும் கரண்டியில் இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாம் கட்டியெல்லாம் உதிர்ந்துடும். இப்போ நம்ம சர்க்கரை தேங்காயெலாம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பார்த்துக்கோங்க. நம்ம எப்போ புட்டு சாப்பிட்டாலும் 1 வாழைப்பழம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வாழைப்பழம் புட்டு சேர்த்து சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா புட்டு தூள் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, செரிமானமும் ஆகிடும். அது மாதிரி எப்போ புட்டு சாப்பிட்டாலும் வாழைப்பழம் வச்சுக்கோங்க பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு. இல்லை ரொம்ப புட்டு உதிரியாக இருக்குன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தோம்னா கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப முழுங்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா அந்த டைமில் கொஞ்சம் பால் காய்ச்சி இதை தெளிச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 1 ஏலக்காய் கொஞ்சம் வாசத்துக்காக போடுறேன். இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுனால வாசமாக இருக்கும், சாப்பிட இஷ்டம் வரும். அதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெறும் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு இந்த புட்டு செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதே மாவில் லட்டு மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செஞ்சு காட்டுறேன். நம்ம செஞ்சுருக்க புட்டு மாவுலே லட்டு பிடிக்கிறதுக்காக நான் இந்த 10 முந்திரி எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். 10-15 திராட்சை இது எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நெய்யில் வறுத்து அதில் போட்டு பிடிக்கணும். இப்போ அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.
முந்திரி திராட்சை பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான நெய் ஊத்திக்கலாம். அப்பதான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டா வரும். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் இந்த முந்திரி திராட்சை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு, நம்ம இந்த முந்திரி திராட்சையும் வறுத்துக்கணும். இப்ப முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை பொரிஞ்சிருச்சு, நம்ம அந்த கலவையில ஊத்திடலாம். எல்லாம் கிளறி விடுவோம். எப்ப நம்ம எது செஞ்சாலும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி அமுச்சு வச்சோம்னா எல்லாம் செட்டா வரும். நம்ம பதார்த்தம் செய்யறதுக்கும் கரெக்டா இருக்கும், பிடிக்கிறதுக்கும் கரெக்டா வரும். வடமாவு இந்த மாதிரி புட்டு மாவு எது செஞ்சாலும் நம்ம கொஞ்ச நேரம் அமுத்தி வைக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு ஊருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் வச்சோன்னா செட் ஆகி வரும், பிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அப்படியே பாருங்க, இந்த மாதிரி பிடிக்கணும், லட்டு மாதிரி வரும் பாருங்க. நல்லா டேஸ்ட்டு, முந்திரி திராட்சைலாம் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு சத்தாவும் இருக்கும், எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது கோதுமை மாவு செய்யறதுனால. வீட்டில் சும்மா இருக்க டைம்ல லீவு நாளையில கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், டைம் நிறைய எடுத்துக்கும். செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக பழக்கத்துக்கு வந்துடும். நம்ம பிள்ளைங்கள செஞ்சு கொடுத்தா என்ன நமக்கு கெட்டு போயிடுவோம். நல்லா செஞ்சு கொடுங்க. கோதுமை மாவுல செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே புட்டு மாவுல நம்ம லட்டு செஞ்சிருக்கோம். இதெல்லாம் முந்திரி பருப்பு, நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால நம்ம ரொம்ப சத்தாலும் சத்து உள்ளது, டேஸ்டும் கொடுக்கும். இதே நம்ம வெள்ளை சக்கரை செஞ்சோம்னா டேஸ்ட் வராது, உடம்புக்கும் நல்லது இல்லை. நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லது, பெரியவங்க நல்லது. இதை செஞ்சு கொடுங்க. இந்த லட்டு வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலும் பிள்ளைங்கள ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. புட்டு பிடிக்கலன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.